எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிப்போம். ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். நம்முடைய ஆண்டவரை குறித்து இங்கே அடிக்கிறவராகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு, அடிக்கிறவராகிய கர்த்தர். அந்த பிரசங்கத்தினுடைய கடைசி பாயிண்ட் வந்து கிருபை. கடைசி காரியம் கிருபை. அதுக்கு முன்ன என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பாயிண்ட் இருக்கு நீங்களே அதை வந்து போட்டுக்கணும். அவ்வளவுதான். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை அடிக்கிறவராகிய கர்த்தராக அறிமுகப்படுத்துகிறார். அடிக்கிறவர் என்று சொல்லும்போது கேட்கறதுக்கு பயமா இருக்கும். பயப்பட வேண்டாம். யாராவது பயப்படுறீங்களா? நம்மெல்லாம் வந்து பயம் தெளிஞ்சு போயிருக்கிறோம் இப்போ, அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தர் அடிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாள் வரைக்கும் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் 365 நாளும் ஆண்டவர் அடி வாங்கினவங்க உண்டு, ஏதோ சில நாட்கள் அடி வாங்கினவங்க உண்டு, பல நாட்கள் அடி வாங்கினவங்க உண்டு. ஒரே நாள்ல பல முறை ஆண்டவர்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா அந்த வருஷம்? வலிச்சிச்சா அவர் அடிச்ச போது? வலிச்சிச்சா சொல்லுங்க. வலிச்சிச்சா? பிரதர்ஸ் தலையாடுறாங்க வலிக்கலன்னு. சிஸ்டர்ஸ் என்ன சொல்றீங்க? வலிச்சுச்சா? வலிக்கல. லேலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய தேவன் ஒரு நல்ல ஒரு தகப்பனை போல் இருந்து அவர் நம்மை நடத்துகிறார். ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் புத்தியினங்கள் காணப்படும் போது அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளை சிட்சிக்கவும் செய்கிறார். எபிரேயர்களை வாசிக்கிறோம், நம்முடைய பரமபிதாவானவர் அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று எபிரேயர்களை வாசிக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் எவ்வளவு அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அடிக்கிறார் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சொன்னார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர்லே அந்த 12 வசனம் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த 12 அதிகாரத்தில் 6 வசனம் வாசிக்க கேட்டோம். அதை தொடர்ந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் பிற்பாடு போய் படித்துக் கொள்ளுங்கள். ஒரு அவர் ஒரு நல்ல ஒரு தகப்பனை போல் இருந்து அவர் நம்மை சிட்சிக்கிறார். காரணம், நாம் அவருக்கு புத்திரராக காணப்பட வேண்டும். வேசி பிள்ளைகளாய் போய்விடக்கூடாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குளர்களாக மாற வேண்டும். அது நிமித்தமாக அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலும் கூட 23 அதிகாரத்தில் 13-14 வசனங்களிலே சொல்லியிருக்கிறது, பிள்ளையை தண்டிக்காமல் விடக்கூடாதான். அவனை பிரம்பினால் அடிக்கிறதுனால் அவன் செத்து போக மாட்டான். அவன்
ஆத்துமா பாதாளத்துக்கு தப்புவிக்கப்படும் என்று சாலமோன் ஞானி கூறியிருக்கிறார். அதுபோல பிதாவாகிய தேவன் நம்மை பாதாளத்துக்கு தப்புவிக்கும்படியாக, அந்த நரக அக்னிக்கு தப்புவிக்கும்படியாக, புறம்பான இருளுக்கு தப்புவிக்கும்படியாக, அந்த அகாதமான பாதாளத்தில் போயிடாதபடிக்கு அவர் நம்ம தப்புவிக்கும்படியாக அவர் இருக்கிறாரே அங்கே பரலோகத்தில், அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்க்கும்படியாக அவர் ஒரு நல்ல தகப்பனை போல் இருந்து அவன் நம்மை சிட்சிக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம் என்னவென்றால், அவர் நம்மை சிட்சித்து ஒழுங்குபடுத்துகிறார், அடிக்கிறார் என்று சொல்லும்போது வலிக்கலன்றது உண்மைதான். ஆனா வலிக்கிற மாதிரி ஆண்டவர் அடிச்சார், பாதிப்புகள் உண்டாகிற மாதிரியும் ஆண்டவர் அடித்தார். அதை குறித்த வசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரெண்டு நாளாகமும் 26:20 ரெண்டு நாளாகமும் 26:20 உசியா என்கிற அந்த ராஜாவை கத்தர் அடித்தார் என்றும், அது நிமித்தமாக அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் உண்டாயிற்று என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆசாரியர்களோடு அவன் கோபமாக பேசினான். ஆசாரியர்கள் செய்யும்படியான அந்த ஊழியத்தை அவன் எடுத்துக்கொண்டு செய்தான். இது நிமித்தமாக அவன் மேல் அமிதமான ஒரு தேவ தண்டனை அவனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிற்று. அதுபோல 1:21-7:8 கத்தர் ஊசாவை அடித்ததை குறித்து சொல்லியிருக்கிறது. அது நிமித்தமாக தாவீதுக்கே ரொம்ப கலக்கமாயிற்று என்று கூறப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக கத்தர் பலருடைய ஜீவியத்தில் அவர்களை அடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Samuel 6:7-8 ஊசாவை குறித்து சொல்லியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத ஒரு மனுஷன், அது அப்போஸ்தலர் 12:23 சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அவனை அடித்ததாகவும் அவன் புழு புழுத்து இறந்து போனான் என்றும் சொல்லியிருக்கிறது. இது ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு பொதுவான நாலேஜ், ஒரு அறிவுக்காக சொல்லுகிறோம். நம்முடைய விஷயம் என்ன? கர்த்தர் நம்மை சிட்சித்து அல்லது தண்டித்து அல்லது அடித்து அவர் நம்முடைய ஜீவியத்தை ஒழுங்குபடுத்துகிறார். அவருடைய புத்திரராக என்றென்றைக்கும் காணப்படும்படியாக அவர் அப்படி செய்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளலாகும்படியாக அவர் அப்படி செய்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்முடைய ஆத்மாவை தப்புவிக்கும்படியாக அவர் அவ்வாறு கிரியை செய்கிறார். இங்கே எசேக்கியேல் மூலமாய் சொல்லப்பட்டதான அந்த வேத பகுதியானது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பாபிலோன் ராஜாவாகிய அந்த நேபுகாத் நேச்சாரை கொண்டு அடித்ததான அந்த சந்தர்ப்பம், ஆண்டவர் நேரடியாக அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய ஜனங்களை அடிக்கவில்லை, அந்த நேபுகாத் நேச்சாரை கொண்டு, பாபிலோன் ராஜாவை கொண்டு ஆண்டவர் அடித்தார். அந்த பாபிலோன் ராஜா தேவனுடைய கையிலே உள்ள ஒரு கோல் போல் தான் அவன் காணப்பட்டான். அடிச்சது தேவன், ஒரு கோலாக அவனை உபயோகப்படுத்தினார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதுபோல சில வேளையிலே கர்த்தர் உங்களை சிட்சிக்கும்படியாக புறஜாதிகளிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்க கூடும். அவங்க அடிச்சாங்க, அவங்க தீமை செய்தாங்க, அவங்களால கஷ்டமாயி போச்சு என்றல்ல, தேவன்தான் அனுமதித்தார் உன்னை அவருக்கு புத்திரனாய் என்றென்றைக்கும் காக்கும்படியாக, அதை தேவன்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்.
அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ள ஒரு ஆளாக உன்னை மாற்றும்படியாக தேவன்தான் அதை அனுமதித்தார். தாவீதுக்கு இந்த அறிவு இருந்தது. ஆகையினால்தான் அந்த சீமேயி என்பவன் தாவீதை மோசமாய் தூசித்த வேளையில் தாவீது சொல்லுகிறார், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இடம் கொடுத்தார் கர்த்தர். அந்த அறிவு தாவீதுக்கு காணப்பட்டது. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் அப்படிப்பட்டதான அறிவு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை. ஒருவேளை உங்களுடைய வீட்டார் அல்லது விசுவாசிகள் மூலமாக தேவன் உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாயிலும் சிக்ஷையை உண்டு பண்ணியிருப்பார், அல்லது தேவ ஊழியர்கள் மூலமாக உண்டாகி இருக்கலாம். நாம் என்ன செய்கிறோம்? சம்பந்தப்பட்ட மனுஷர் மேல் மனத்தாங்கல் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் செய்தது கர்த்தர். எந்த மனிதனும் அல்ல, செய்தது கர்த்தர். எதுக்காக செய்தார்? அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாக, நாம் அவருடைய புத்திராகவே பாதுகாக்க, முடிவிலே நாம் பாதாளத்துக்கு போய்விடாதபடிக்கு நாம் பரலோகத்துக்கு போக கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்தார். ஆகையினாலே யாவரும் கரங்களை வைத்து நன்றியோடு கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லாமா, நன்றியோடு ஸ்தோத்திரம் அல்லாமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் புத்தருடைய ஜீவியத்தில் பல மீறுதல்கள், பலவிதமான பாவங்கள், தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனைக்கு போனது போன்ற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நிமித்தமாக நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களிலேயும் அவர்கள் தேவனால் சிக்ஷித்து ஒழுங்குபடுத்தப்பட்டார்கள். ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 57:17, பொருளாசை என்கிற அக்கிரமத்து நிமித்தம் நான் அவங்களை அடிச்சேன்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பணாசையற்றவர்களாக பொருளாசையற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே திட்டவட்டமான போதனை. இயேசு சொல்லியிருக்கிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை குறித்து ஓமானம் சொல்லியிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் 1 தீமோத்தேயு 6 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பிரசங்கி சொல்லுகிறார், பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உலக ஆசை, பண ஆசை, பொருளாசை நிரம்பி காணப்படுகிறபடினாலே ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டுவிட்டவர்களாக உலக ஆதாயத்துக்காக உலகத்தின் பின்னாலே ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அது நிமித்தமாக வேத வாசிப்பு, ஜெப ஜீவியம், தேவனுடைய சமூகத்துக்கு கூட்டங்களுக்கு கூட்டங்களில் பங்கு பெறுகிறது போன்ற அனுபவங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே விட்டுவிட்டார்கள். மட்டும் இல்ல, இப்ப புது வருஷ கூட்டத்துக்கு கூட அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, வர்ற வருஷத்துல நிறைய பணம் கிடைக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க சிலர். அப்படிப்பட்டவங்க இல்லையிலே சொல்லுங்க. ஓ, நான் தான் தப்பா கணிச்சிட்டேன் போல, மன்னிச்சுக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே ரொம்ப சுதாரிப்பா இருக்கிறீங்கன்னு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பண ஆசை, பொருள் ஆசை இருந்தால் தேவன் அடிப்பார், அந்த ஆசையை விடுற வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பார். உன்னை நேசிக்கிறபடினால் அவர் அப்படி செய்வார். ஒருவேளை இந்த வருஷத்தில் அது நிமித்தமாக அடி வாங்கியிருக்கலாம். சிலருக்கு என்ன அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க பிள்ளைகள், அப்படி இருக்கிறாங்களே. அதுபோல நீங்க இருக்கக்கூடாது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள இந்த பண ஆசை, பொருள் ஆசையெல்லாம் குழி தோண்டி இங்கேயே போச்சிடணும். நீங்கெல்லாம் கூட்டம் முடிச்சு போனோன்னு நான் தோண்டி எடுத்துக்கிடுவேன். அதுக்கா விட்டுடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார் 39:10, உம்முடைய கரத்தின் அடிகளினால் நான் சோர்ந்து போனேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அடிக்கும் போது சோர்ந்து போகக்கூடாது, திருந்தணும், மனம் திரும்பணும். சோர்ந்து போறதுல அர்த்தம் இல்லை,
ஆண்டவர் அடிக்கும்போது ஏன் அடிச்சார்னு சொல்லி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் உட்காரணும். தேவசமூகத்திலே உட்காரும்போது தேவன் சொல்லுவார், இன்ன காரணத்தினாலதான் நான் உன்னை இப்படி அடிச்சேன்னு சொல்லுவாரு. சிலர் நம்ம அடிக்கிற வேலையில ஏன் என்ன அடிச்சேன்னு நம்ம கேட்போம் இல்லையா, ஏன் அவங்க நம்ம அடிச்சாங்கன்ற அந்த ரீசனே நமக்கு தெரியறது இல்ல. சொன்னாதான் தெரியுது, இதனாலதான் உன்னை அடிச்சேன் அப்படின்னு. ஆகவே அப்படி ஒருவேளை கர்த்தர் எதுக்காக அடித்தார், எதுக்காக சிட்சித்தார், எதுக்காக தண்டித்தார் என்று சொல்லி அறியாமல் இருப்போம் என்று சொன்னால், உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவன் சமூகத்திலே இருந்து நாம் தேவனிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தில் நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புத்தகம் 9 ஏசாயா 9 13 வசனம் வாசிப்போம். ஜனங்கள் தங்களை அடிக்கிறதற்கு திரும்பாமலும் சேனையின் கர்த்தரை கேளாமலும் இருக்கிறார்கள். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்புறதில்லை. அவர் என்ன அடிச்சாலும் சொரணையே இல்லை சிலருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவருடைய காலத்துல வாழ்ந்தவங்க அப்படி இருந்தாங்க. உங்களை குறிச்சு அது எழுதப்படல, அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஜனங்கள் தங்களை அடிக்கிற இடத்துல திரும்பல, மாறாக அவர்கள் உணர்வில்லாம அவங்க இஷ்டம் போலவே போயிட்டு இருந்தாங்க. சில வேளையிலே தேவன் அடிக்கிறார்னு சொல்லி தேவனை விட்டு விலகி போகக்கூடாது. கர்த்தர் அடிக்கும் போது விலகி போகக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அடிச்சுட்டு நம்ம இடத்துல சீர்திருந்தி நம்ம கிட்டே திரும்பி வரணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய சிறு பிள்ளைகளை நீங்கள் அடிக்கிற வேளையில, தாய்மார் பிள்ளைகளை சின்ன குழந்தைகளை அடிக்கிற வேளையில, அந்த குழந்தைகள் அந்த தாயினுடைய காலைதான் பிடிச்சு வந்து கட்டும், அடியை வாங்கிட்டு திரும்ப திரும்ப அடிச்சு தூர தள்ளி விட்டாலும் நீங்க எவ்வளவு ஸ்பீடா தள்ளுறீங்களோ அதை விட ஸ்பீடாக வந்து உங்களை தான் கட்டி முடியும். அதுபோல லட்சணமான பிள்ளைங்களா இருக்கணும். அடிக்கிற இடத்துல திரும்ப வேண்டும், விலகி போகக்கூடாது. பிரசங்கி 10:4 சொல்லி இருக்கிறது, அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் அவனுடைய சமூகத்தை விட்டு நீ விலக அவசரப்படாத. நீ இணங்கு, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இணங்கினார்கள். கடந்த 4 கூட்டங்களில் வந்து பங்கு பெற்றார்கள். அது இணங்குதல். கர்த்தர் பெரிய குற்றங்களை அமர்த்தி போட்டிருக்கிறார். கடப்பாறையை விழுங்கினவங்க எல்லாம் ரிலீஃப் ஆகியிருக்கிறாங்க. இப்போ சரிதானா, சரிதானா, சரிதானா? பிறலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சிலருக்கு புரியல என் பிரசங்கம், ஆகையினால அல்லேலூயா சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர் அடிக்கிற இடத்திலே திரும்ப வேண்டாம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அவர் எங்கெல்லாம் அடிப்பார், அடுத்த கேள்வி, அவர் எங்கெல்லாம் அடிப்பார்? சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைங்களை அடிக்கிற வேலையில முழங்காலுக்கு கீழே தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கண்ணு மண்ணு தெரியாம அடித்தா ஏதாவது தொந்தரவா போயிடும். ஆகையினாலே சிச்சி பிள்ளைகளை சிச்சிக்கிறவர்கள் முழங்காலுக்கு கீழே தான் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பார் ஆண்டவர். அவர் எங்கெல்லாம் அடிப்பார் என்று கேட்டால், உன்னுடைய மனதில் அடிப்பார், உன்னுடைய ஆத்மாவிலையும் அடிப்பார், உன்னுடைய சரீரத்திலையும் அடிப்பார். அடி வாங்கியிருக்கா, மனதிலே அடி வாங்கியிருக்கா? இந்த வருஷம் எல்லாம் மனதிலே அடி வாங்கினவர்கள் உண்டா? உங்களோட ஆத்மாவில ஆண்டவர் அடிச்சாரா என்னைக்காவது? ஞாபகம் ஏதாவது இருக்குதா? உங்களோட சரீரத்திலே ஆண்டவர் அடித்தாரா ஞாபகம் இருக்கிறதா? பொண்ணு சாமுவேலின் புஸ்தகம் 24:5 படிக்கிறோம், தாவீது மனதில் அடிக்கப்பட்டார். சவுலின் சால்வை தொங்கலை அறுத்தது நிமித்தமாக அவனுடைய மனம் வாதித்துக் கொண்டிருந்தது அவனை. இவ்விதமாக தேவன் மனதில் அவனை அடித்தார். அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. நீ அவனுடைய சால்வத்துவங்களை எப்படி அறுக்கலாம்? அவனுடைய மனதிலே கர்த்தர் அடித்தார். அவனுடைய மனசாட்சியானது வாதித்துக் கொண்டிருந்தது. சில ஜனங்கள் இருக்கிறாங்க, சால்வத்துவங்களை அறுத்தது என்ன,
கழுத்த அறுத்துட்டு கூட மனசாட்சி வாதிக்காது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இங்க யாருமே அப்படி கிடையாது. சின்ன தப்புனாலும் தாவீத போல பெரிய மனசாவதர், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்களாச்சே, சத்தியத்தை கீழ்ப்படுத்தி ஞானஸ்தானம் பெற்றவர்களாச்சே, பரிசுத்த ஆவியினாலே தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஆலயமாக மாற்றியிருக்கிறாரே, நாம் அவர்களுக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டமே, சால்வைத்தவங்களை அறுத்துட்டமே, இப்படி செய்துட்டமே, தேவன் இல்ல நம்ம தண்டிப்பார் என்று மனதில் அடி. ஆத்மாவிலையும் தேவன் அடிக்கிறார். நீதிமொழிகள் 20:30 சொல்லி இருக்குது, காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் என்று சொல்லி வாசிக்கிறார். அது பொல்லாதவனை அழுக்கற துடைக்குமா? அடிக்கிறார் எதுக்காக? பரிசுத்தமாகிறதுக்காக. அழுக்கற துடைக்கும், உள்ளத்தில் உரைக்கும் அடிகள். தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக அவர் அப்படி செய்கிறார். ஆகையினாலதான் அப்போஸ்தலர் 2 அந்த பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய உள்ளத்திலே தேவனுடைய வசனத்தின் மூலமாக அடிக்கப்பட்டார்கள். அவருடைய ஜீவியத்தில் ஒரு மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், பரிசுத்தாவி, இந்த அனுபவங்களை பெற்று அவர்கள் சபையோடு ஒரு அங்கமாக மாறினார்கள். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்புங்கள். ஞானஸ்தானம் பெறாவிட்டால் கன்வென்ஷன் வருகிறது, கன்வென்ஷன்ல ஞானஸ்தானம் பெறுங்கள். பரிசுத்தாவி வராதவர்களாக இருந்தால் காத்திருந்து ஜெபித்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக ஆத்மாவில் அடிக்கிறார். நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்காக அப்படி செய்கிறார். சரீரத்திலும் கூட அடிக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 3:3 கத்தில் தரிசனம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்பொழுது நாம் அறிவடைந்து கத்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். ஆண்டவர் அடிச்சதுனால அறிவு வந்துச்சுன்னு 3 சொல்றார். ஆண்டவர் அடித்ததுனாலே அறிவு நம்மெல்லாம் நீங்கி போய்விட்டது, புத்தி நம்மெல்லாம் நீங்கி போயிடுச்சு, அறிவு வந்துடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபக்கத்திலே சிலர் நீங்கள் தேவனால் அடிக்கப்படாதவர்களாகவும் இருக்கக்கூடும். 69:26 படிக்கும் போது, 69:26 அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய விடுதலைக்காக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் பேசக்கூடாது, அமைதியா இருக்க வேணும். வலது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து அமைதியாக இருக்க வேணும். தேவன் அடிக்கிறார் சொல்லுவாங்க, ஆண்டவர் நல்லா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல, அப்படி செய்யக்கூடாதான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக பரிந்து பேசி தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் 13:5 எசேக்கியேல் 13:5 நீங்க நல்ல பரிசுத்தவான் தான், பரிசுத்த வாட்டி தான், நீங்க ஆண்டவருக்கு அடி வாங்காத ஒரு ஆளாக நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கல, மற்றவர்களுடைய பாதுகாவலுக்காக நீ ஜெபிக்கல என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக உன்னுடைய குற்றத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே உணர்த்தி காண்பிக்கிறார். இப்ப இந்த விஷயத்தில் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 25:2-3 உபாகமம் 25:2-3 குற்றவாளி அடிகளுக்கு பாத்திரவானால் நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி அவன் குற்றத்திற்கு தக்கதாக தனக்கு முன்பாக கணக்கின்படி அவனை அடிப்பிக்க கடவன்,
அவனை நாற்பது அடிவரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரர் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு லிமிட். எதுக்காக அவன் நீசனாக போய்விடக் கூடாது? அவன் எந்தென்றைக்கு நீசனாக இருக்கக்கூடாது. ஆகையினாலே அவன் அவன் தன் குற்றத்திலே இருந்து அவன் தன்னை உணர்ந்து அவன் திருந்தனும். அதுக்குதான் அவன் எந்தென்றைக்கு நீசனாக இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் தேவனிடத்திலே இருந்து வெளிப்பட்டது. அவர் இந்த பிரமாணத்தை அப்படி சொல்லுகிறார். அவன் நீசனாக போய்விடக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம பாட்டில் பாடுறது போல நேசனா மாற்றுகிறதுக்கு. பாவியாக இரு கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. எல்லோரும் பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்கள். பின்னால பின்னால இருக்கிறவங்களா கைகளை தட்டி பாடுங்கள். நேசனாக மாற்றினரே பாவியாக இரு கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. நீசனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. நாற்பது அடிக்கு மேல அடிக்க வேண்டாம்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரபு பிரமாணமாக ஆண்டு சொல்றார். ஏன் சொன்னாவே நீசனா போயிடக்கூடாது. அவனுடைய கர்த்தர் அந்த நோக்கமுடையவராக அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவருடைய ஜீவியத்திலே கிரியை செய்தார். தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த வான்களை கொண்டு அடிக்கிறார். பவுல் கொரிந்திய சபையார பார்த்து கேட்கிறார், நான் உங்களிடத்துல அன்போடு வரட்டுமா இல்ல பரம்போடு வரட்டுமான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஜோசப் பாஸ்டர் எப்பவுமே பரம்பு தானே? இந்த புது வருஷ கூட்டத்தையும் விட்டு வச்சாரா? எடுத்தோடனே அடிக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. ஆனா பவுலிடத்துல அப்படி இல்ல, அன்பு இருந்துச்சு பரம்பு இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக தேவன் தம்முடைய ஜனங்களை அவரால் அழைக்கப்பட்ட உண்மையான தேவ ஊழியர்களிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களை சிக்ஷித்து அவர்களை வழி நடத்தினார். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாக மாறும்படியாக அப்படி செய்தார். இப்ப தேவன் அடிக்கிற கர்த்தர் என்று சொல்லும்போது, யாராவது மனுஷர் உங்களை அடித்தால் நீங்க திருப்பி ஒரு அடிக்கு பத்து அடி திருப்பி கொடுத்துருவீங்க. அப்ப கர்த்தர் உங்களை அடிக்கிறார், நீங்க எத்தனை அடி அடிப்பீங்க திருப்பி அவரை சொல்லுங்க. கர்த்தர் அடித்தால் திருப்பி அடிக்க முடியுமா? கர்த்தர் அடித்தால் திருப்பி அடிக்க முடியுமா? ஓ முடியாது. சரி, ஏன் என்ன அடிக்கிறீன்னு கேட்கவாது முடியுமா? அதுவும் முடியாது. அடிய வாங்கிக்கிட்டு அவருடைய பாதத்திலே கிடக்கணும். இதுதான் கதை. அப்படிதானே கிடந்தீங்க இந்த வருஷம் எல்லாம்? அப்படிதானே கிடந்தீங்க? மெய்தானா? வெள்ளையில சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அடிச்ச அடியெல்லாம் வாங்கிட்டு அவருடைய பாதத்திலே கிடந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப கடைசி விஷயத்துக்கு வந்துடுறேன். கிருபை கொஞ்சம் ஆறுதலா இருங்க. கிருபைன்ற ஒரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் ஆறுதலா இருங்க. ஆறுதலா இருக்கிற பிரதேசம் எல்லாம் இல்லையே சொல்லுங்க பாப்போம். அட, கிருபையை கேட்ட பிற்பாடு ஒரு ஆறுதல் வர வேண்டாமா? கை இருக்கா எல்லாருக்கும்? உயர்த்துங்க பாப்போம் பிரதேசம். சகோதரிமார் கை இருக்குதா? உயர்த்தி அலையில சொல்லுங்க பாப்போம். கிருபையை கேட்ட வேலையிலாவது கொஞ்சம் சந்தோஷம் வேண்டாமா? இந்த பாலாப்பான மனுஷன் பிரசங்கம் பண்ண வந்தாரு, ஏதாவது கிருபையை பத்தியாவது நாலு வாரத்தை பேசினாரே அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா இருங்க.
எஸ்ஐ 60:10. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அழித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். என் கடுங்கோபத்தினால் உன்னை அழித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று சொல்லுகிறார். அவருடைய கிருபை காணப்படுகிறது. 2 சாமுவேல் 7:14-15 2 சாமுவேல் 7:14-15 ஆண்டவர் தாவீதினிடத்திலே சொன்னார், உனக்கு முன்னிருந்த அந்த சவுல் ராஜாவை விட்டு என்னுடைய கிருபையை விலக்கிவிட்டேன், உன்னுடைய குமாரன் உனக்கு பின்னால் ஆளுகை செய்ய போகிறான், அவனை விட்டு என்னுடைய கிருபையை நான் என்ன செய்ய மாட்டேன், விலக்க மாட்டேன், அவன் தவறு செய்தால் நான் அவனை அடிப்பேன். சங்கீத புஸ்தகத்திலே அந்த வசனங்கள் உண்டு. 89 சங்கீதத்தில் 32-33 வசனங்களிலே அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவனை அடிப்பேன், அவனை சிட்சிப்பேன், அவனை திருத்துவேன், என் கிருபை அவனை விட்டு விலக்க மாட்டேன். அதுதான் நம்முடைய ஜீவியத்தில் நடைபெற்றது. ஒரு பக்கம் ஆண்டவர் அடித்தார், மறுபக்கம் அவர் கிருபையாய் அவர் நம்ம கிருபையாக இருந்தார். ஆகவே அந்த கிருபை என்பது என்ன? அவருடைய ஒரு கை அடிக்கிறது, அடிக்கிற கை, அவருடைய இன்னொரு கை என்னது? கிருபை. ஆண்டவருடைய மறு கைதான் கிருபை. ஒரு வீட்டில் விசிட்டிங் போன வேளையில் அங்கிருந்த அந்த சின்ன பையன், எங்க அப்பா என்ன அடிச்சு விட்டாரு அப்படின்னா, பாஸ்டர் எங்க அப்பா என்ன அடிச்சு விட்டாராக்கா, எங்கடா அடிச்சாரு பாப்போம், வலிக்குதா வீங்கி இருக்கா பாப்போம் அப்படின்னு கேட்டா சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற, எங்கையும் வீங்கல வலிக்கல, அடிச்ச எங்க அப்பாவுக்கு தான் வலிக்க, எனக்கு வலிக்காது. ஏண்டா அப்படி சொல்றன்னு கேட்டா என்ன சொல்றான், எங்க அப்பா என் முதுகுல இப்படி கைய வச்சு இன்னொரு கையில இப்படி அடிச்சிட்டாரு அப்படி சொல்றான். அவருக்கு தானே பாச வலிக்கும், எனக்கு எப்படி வலிக்கும், அவர் கைய போய் பாருங்க வீங்கி இருக்கான்னு. கத்திருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கிற கர்த்தர் அடிச்சார், மறுபக்கத்திலே அந்த கிருபை என்கிற அடுத்த கரம் காணப்படுகிறது. அப்படிதான் அவர் நம்முடைய ஜீவியத்திலே அவர் இடைப்பட்டு கொண்டு வருகிறார். சில ஞானமுள்ள தகப்பன்மார் தங்களோட பிள்ளைகளை இப்படிதான் கண்டிப்பார்கள். ஒரு பக்கத்தில் அவங்க செஞ்சது தப்பு, அவங்க திருந்தணுன்ற ஒரு உணர்த்தி கொடுக்கிறார்கள். மறுபக்கத்திலே அந்த பிள்ளைகளுடைய அன்பு பெற்றோர் மேல் இருக்கும்படியாக அதையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இப்படி ஞானமாக கிரிய செய்து தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அவர் நம்ம அடிச்சா அவருக்கு தான் வலிக்கும். ஆகையினாலதான் முதலே நீங்க சொல்லிட்டீங்க, வலிக்கவே இல்லை பாஸ்டர்னு. அது மெய்தான், அவர் அடிச்சா அவருக்கு தான் வலிக்கும், நமக்கு வலிக்காது. பிதாவாகிய தேவனுடைய அந்த மறுக்கை என்ன? அது கிருபை மட்டுமல்ல, அதுக்கு அது அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தான் அந்த மறுக்கை. பிதாவாகிய தேவன் நம்ம அடிக்க வந்தாரு, குமாரன் குறுக்க வந்து அந்த அடியெல்லாம் தன்மேல் வாங்கிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நடந்தது. ஆகையினாலதான் 53 சொல்லியிருக்கு, எஸ்ஐ 53:4-6 நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுமென்ன மாக்கினே அவன் மேல் வந்தது. அவருடைய தலைமுகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆளுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 50:6 கூட, எஸ்ஐ 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் சாலைமீறி பிழுங்குகிறவர்களுக்கு என் தாளைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்புக் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து
தன்னை அடிக்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். யாருக்காக அடி வாங்கினார்? எனக்காகவும் உங்களுக்காக தான் அவர் அடி வாங்கினார். அவரை கோலினால் அடித்தார்கள். மார்க்கு 15:19 அப்படி சொல்லியிருக்கு. அவரை கையினால் அடித்தார்கள். யோவான் 18:22 அப்படி சொல்லியிருக்கிறது. அவரை வாரினால் அடித்தார்கள். மார்க்கு 15:15 அப்படி சொல்லியிருக்கிறது. இறுதியாக அவர் ஆணிகளினால் அடிக்கப்பட்டார். அவருடைய தலையில அடி வாங்கினார், அவருடைய கன்னத்தில் அடி வாங்கினார், அவருடைய விலாவில் அடிக்கப்பட்டார், அவருடைய முதுகில் அடித்தார்கள், அவருடைய கையில் அவருடைய காலில் ஆணிகளால் அடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக குமாரனா இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவனுடைய மறு கரம் போல் இருந்து நம்மேல் விழ வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்கிட்டாரு. ஆகையினால நமக்கு வலிக்கல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிழலாட்டமாக நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 17:6 யாத்திராகமம் 17:6 அங்கே ஓரிவிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் இருப்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குளிக்க அதிலிருந்து தண்ணீர் பெறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். அந்த கண்மலையை அடிக்கும்படியாக மோசேக்கு சொன்னார். கண்மலை அவன் அடித்தான். 3 நாளா தண்ணி இல்லாம வந்துட்டு இருக்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேப்பேன்னு சொன்னவரு தண்ணி கூட கொடுக்காம கொள்றாரு. பாலும் வேண்டாம், தேனும் வேண்டாம், தண்ணி வேணும். 3 நாளா இந்த போராட்டம். கடைசியில கண்மலையில இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். குண்டு குறிஞ்சியர் 10:10 சொல்லியிருக்கிறது, அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. பழைய பாட்டு காலத்திலும் கத்தரான் இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக அடிக்கப்பட்டு அவருடைய தாகத்தை தீர்த்தார், அவருடைய தேவையை சந்தித்தார், அவருடைய பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கினார். அந்த கண்மலை அடிக்கப்பட்டதுனால, கண்மலையாய் கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால அந்த சிலாக்கியம் அவருடைய ஜீவியத்திலே அவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு பக்கம் அடித்தார், மறுபக்கம் கிருபை என்கிற ஒரு பகுதி இருக்குதல்லவா. ஆகையினால இன்னொரு நிழலாட்டமாய் உள்ள காரியம், அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு மேல் காணப்படுகிற அந்த கிருபாசனம், பொன்னினால் உண்டாக்கப்பட்ட அந்த கிருபாசனம். யாத்திராகமம் 25:17 அதை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த கிருபாசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட கிருபையை காண்பிக்கிறது. அந்த கிருபாசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட கிருபையை காண்பிக்கிறது. பொன்னை எடுத்து தகடாய் அடித்து 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 அந்த கிருபாசனம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அடி கிடையாத இடமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக அப்போஸ்தலர்கள் 8:32 படிக்கும் போது அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்பட்டார். வெளிப்படுத்தல் 5:6 சொல்லி இருக்கிறது, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அவர் பூமியிலே உயிரோடு இருந்த போது மட்டும் அல்ல, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டுமல்ல, சிருஷ்டிப்பு முதல் அவர் இப்பவும் கூட அவர் நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்படுகிறார். வெளிப்படுத்தல் 13:8 கூட அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்படுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால நமக்கு என்ன கிடைத்தது? ஒரு பெரிய மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்தது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாயிற்று. நம்முடைய துக்கங்கள், கவலைகள், பாரங்கள், கலக்கங்கள் எல்லாம் மாறி நமக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைத்தது. அவர் அடிக்கப்பட்டதுனாலே நம்முடைய சரீரத்திலையும் கூட வியாதியிலிருந்து நாம் சுகத்தை பெற்றுக் கொண்டோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டதினாலே எத்தனையோ அடிமைத்தனங்கள், விடுதலை இல்லாத நிலவரங்கள், பிசாசினுடைய போராட்டங்கள், இவைகளிலெல்லாம் ஒரு விடுதலை ஜெயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்தது. அவர் நமக்காக நம்மேல் விழ வேண்டிய அடியை அவர் தன்மேல் வாங்கி கொண்டதினாலே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிற்று. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் தேவனுக்கு செய்து வந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் நிமித்தமாகத்தான். ஆகவே பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நித்திய சுதந்திரம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது.
அவருடைய மனவாட்டியாருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியான சிலாக்கிய நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகி இருக்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டவராக இருக்கிற அப்படினாலே அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியான தகுதி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டபடினாலே எல்லா தைரியங்கள் சோர்வுகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இதெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு உண்டாகி இருக்கிறது. நான் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்றவங்க முழங்கால்ல இருங்க. நான் சொன்னதெல்லாம் சரின்னு சொல்றவங்க முழங்கால்ல இருங்க. நீங்க சீக்கிரம் முழங்கால்ல இருந்தா தான் நீங்க தூங்காம இருக்கிறீங்களான்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ பரவாயில்ல, ஒருத்தரும் தூங்கல போல, எல்லாரும் முழங்கால்ல இருக்கு நின்றாங்க. ஸ்தோத்திரம். யாராவது பக்கத்துல தூங்கினா தட்டி எழுப்பி முழங்கால்ல இருந்து சொல்லுங்க, சைகையில சொல்லுங்க, உங்களை காட்டி சைகளை சொல்லுங்க. கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த வருடத்தை நாம் முடிக்கும்படியாக நமக்கு ஒரு 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அடிக்கிறவராகிய நான் கர்த்தர், எத்தனையோ விதங்களிலே அவர் நம்மை அடித்தார். கர்த்தர் நம்மை அடித்த வேளையிலே நாம் வியாதியஸ்தராக பலகீனராக மாறியிருக்கக்கூடும். கர்த்தர் நம்மை அடித்த வேளையிலே ஏதாயிலும் இழப்புகள், நஷ்டங்கள் நேரிட்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை அடித்ததான வேளையிலே வறுமை, தரித்திரம் போன்ற காரியங்களும் கூட உண்டாகி இருக்கலாம். கர்த்தர் நம்மை அடித்தது நிமித்தமாக வேறு ஏதாவது காரியங்கள் உண்டாகி இருக்கலாம். அது கர்த்தருடைய சிக்ஷை, அவருடைய நேசித்ததுனால தான் அப்படி செய்தார். ஒரு பக்கம் அவர் அடிக்கிறவராகிய கர்த்தர் நான் என்று சொன்னாலும் அவர் அந்த அடியை தன்னை தானே வாங்கிக் கொள்ளும்படியான ஏற்பாடுகளையும் அவர் செய்து வைத்தார். ஆனபடியானதான் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா எங்கேயோ ஒளிஞ்சு போயிருப்போம். நமக்கு பாராட்டின கிருபை பெருசுங்க, கர்த்தர் உங்களுக்கு பாராட்டின கிருபை பெரிதுங்க. கர்த்தர் எவ்வளவு கிருபையாய், உண்மையில் எவ்வளவு கிருபையாக இருந்தார். கர்த்தர் எத்தனை பெரிய பெரிய பாவங்களெல்லாம் கூட கர்த்தர் உனக்கு மன்னிச்சிருக்கிறார். உடைய ரகசிய பாவங்களையும் கூட மன்னித்து விட்டார். உடைய துணிகரமான பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். உடைய அந்தரங்க பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். அவருடைய வியாதியை குணமாக்கி இருக்கிறார். அவசியமான நன்மைகளை அவர் உனக்கு தந்தார். ஒரு பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் வாழ்க்கையிலே தந்தார். நான் அடிக்கிற கர்த்தர் என்று அவர் சொன்னாலும் அவர் எவ்வளவு நல்ல தேவன். அவர் என்ன அடி அடிச்சாலும் யாருக்கு தான் அவரை விட்டு போக மனசு வரும்? அவர் என்னதான் நம்ம அடிச்சாலும் அவர் மேல இருக்கிற பற்று நமக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அவர் நம்ம என்ன அடிச்சாலும் அவர் மேல இருக்கிற பக்தி நமக்கு அதிகரிக்கத்தான் செய்யும், குறையவே குறையாது. அவர் மேல இருக்கிற பற்றுதல் நமக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அவர் நம்ம என்ன அடித்தாலும் அவர் மேல இருக்கிற அன்பு நமக்கு குறையவே குறையாது, அந்த அன்பு அதிகரிக்கத்தான் செய்யும். ஹலேலூயா.